ஐ ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுண்டல் தோசை பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் தோசைக்கு வந்து நான் சுண்டலை ஊற வச்சு வச்சுருக்கேன் முதல் நாள் நைட்டே. அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் கோதுமை மாவில் கலந்துருக்கேன். ஆக்சுவலாக கோதுமை மாவு மட்டும் இல்லை, அரிசி மாவு இருக்குல்ல தோசைக்கு ஊற்றுறோம்ல, அந்த இட்லி தோசை அந்த மாவுலேயும் கலந்து எல்லாத்தையும் மூணுத்தையும் கலந்து நான் தோசை ஊற்றிருக்கேன். இதில் என்ன ஒரு ப்ராஃபிட் உங்களுக்குன்னா, நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. சுண்டலில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதனால் நம்மளுக்கு வயிறு புண்ணாகாது, வாய் புண்ணாகாது. பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுண்டல் தோசை எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோதுமை மாவு வந்து அரைக்கும் போதே நீங்கள் சுண்டல் போட்டுக்கலாம், நவதானியம் கூட போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கோதுமை அரைக்கும் போதே வந்து சுண்டல் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நவதானியங்கள் போட்டுக்கலாம். சிலருக்கு வந்து இந்த சுண்டல் நவதானியெல்லாம் போட்டு சாப்பிடும் போது டைஜஸ்ட் ஆகாது, இல்லை அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க இது மாதிரி முத நாள் நைட்டே வந்து சுண்டல் இல்லை பச்சை பயிறு நவதானியத்தில் எந்த நவதானியத்தில் எந்த தானியம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வேணால் ஊற வச்சு முத நாள் நைட்டே, அடுத்து நான் நெக்ஸ்ட் டே வந்து அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து அரிசி மாவுலேயும் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவுலேயும் கலந்து தோசை சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பி காம்ப்ளெக்ஸ் அந்த சத்தும் நல்லா கிடைக்கும். பெரியவங்களும் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர்த்துக்கு வயிறு வாய் இதெல்லாம் புண்ணாக இருக்கும், ஹீட்னாலையும் புண்ணாகும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் திங்கிங்னாலையும் வயிறு வாய் இதெல்லாம் புண்ணாகும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து இதில் என்ன இன்னொரு ப்ராஃபிட்னா, ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்து கோதுமை சாப்பிடும் போது நல்ல ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து மில்க் நிறையா செக்ரீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் சுண்டல் வந்து சாப்பிடும் போது தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி வந்து உங்கள்கிட்ட வந்து பால் எடுத்துப்பாங்க. அதிக ப்ரோட்டீன் உள்ளது, அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்லது. வளரும் குழந்தைங்களுக்கு கோதுமை சுண்டல் இது ரெண்டுமே தாய்ப்பால் அதிகமாக செக்ரீட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை